ஹாய் யார் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் கேம் இருந்து ரெடிமேட் ஷாப்பில் இருந்து பேசுகிறோம் இப்போ என்ன வந்திருக்குன்னா பிராஞ்சல சுடிதார் செட்டு வந்திருக்குங்க கலர் நிறைய அதிகமாக வந்திருக்கு ஃபங்க்ஷன் வருது அந்த மாதிரி போடுற மாதிரி க பியூர் காட்டன்லாம் நல்லா சுடிதார் செட்டு பேண்ட்டு ஷாலு டாப்பு உள்ள மாதிரி கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு துணி திரும்ப திரும்ப சொல்றேன் இது வியாபாரிக்கு உள்ள பீஸ் உங்களுக்கு ரேட்டு ஆனா சைஸ் பாத்தீங்கன்னா மூணு மூணு அஞ்சு அஞ்சு பீஸா வாங்கணும் பாத்துக்கோங்க சிம்பிளா ஒரு எட்டு பத்து கலர் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நேர்ல வந்தீங்கன்னா ஒரு முப்பது கலர் முப்பத்தஞ்சு கலர் நாற்பது கலர் கூட பார்க்கலாம் நேர்ல வந்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கேட்லாக் ஸ்டைல்ல உங்களுக்கு இந்த கேட்லாக் எப்படி இருக்கோ ட்ரெஸ் அப்படியே உள்ளுக்க இருக்கும் இந்த பாக்கெட்ல அப்படியே கொடுப்பாங்க நீங்க கலர் பார்த்து டிசைன் பார்த்து நேர்ல வந்தீங்கன்னா நல்லா நிறைய கலர் டிசைன் பார்த்து எடுத்துக்கலாம் இப்ப பார்த்தது பூராமே எல்சைஸ் தான் பாத்துருக்கீங்க இந்த பிரிண்டிங் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பாந்தினி ஸ்டைல்ல வருது பாந்தினி ஸ்டைல்ல வருது ரவுண்ட் நெக் கீழே டிசைன் போட்டுருக்காங்க பார்டர் இதுக்குள்ள போட்டிருக்காங்க பேட்டை பாத்தீங்கன்னா ஒயிட் வித் பிரிண்டிங்ல வருது அது பார்டர் கலர்ல போட்டிருக்காங்க இத்து லைனிங்கோட வந்துடும் இதோட விலைய பார்த்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது ரூபாயில இருந்து இருக்குங்க இது முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கு உள்ள பீஸ் தான் கொடுக்குறோம் சைஸுக்கு அஞ்சு அஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு எல்ல அஞ்சு எக்ஸ் அஞ்சு டபுள் எக்ஸ் அஞ்சு எடுக்கணும் நீங்கள் நேர்ல பார்த்தீங்கன்னா கலர் பார்த்து டிசைன் பார்த்து இந்த பேக்கிங்கோட உங்களுக்கு கேட்லாக் கூட இந்த மாதிரி பேக்கிங்கில் உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த கேட்லாக்கு பார்த்திங்கன்னா இதில் என்ன மாடல் என்ன டிசைன் இருக்கோ அதிலே ட்ரெஸ்லேயும் இருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் இங்கே இருங்க ப்ளூ கலர் ப்ளூ கலர்னாலே பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு அதிலே பாருங்கள் ப்ளூ வித்து ரோஸ் பிரிண்டிங்கில் வந்துருக்கு அதே பாருங்கள் சாலு அதே மாடலில் பிரிண்டிங்கில் செமி பட்டியாலா அதிலே பார்டர் இப்படி கொடுத்துருப்பாங்க நெக்கு பார்த்தீங்கன்னா ரவு நெக்கு அதிலே ஒரு மூணு பட்டன் ஸ்டேலாக வச்சுருக்காங்க இல்லை துணியை பார்த்தீங்கன்னா நல்ல அந்த வெயிலுக்கு நல்லா போட்டுக்கிற மாதிரி வேர்க்காது கொல்லாது சூப்பரா இருக்கும் துணி எல்லாம் இது கம்பெனி ஐட்டம் தான் கொடுக்குறோம் இதை விலைய பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது ரூபாயில இருந்து இருக்குங்க அடுத்து வாங்க அடுத்த சைஸுக்கு போலாம் வாங்க அடுத்து டபுள் எக்ஸ்எல் பார்க்க போற சைஸ் இந்த சைஸ பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஆளுங்க போட்டுக்கலாம் ஆள் கனமான ஆளுக இந்த மாதிரி போட்டுக்கலாம் கலர் பாத்தீங்கன்னா நிறைய கலர் இதுல சைஸுக்கு எல்லாமே ஒரு முப்பது கலர் நாற்பது கலர் வந்துருக்கு இப்ப நான் காமிக்கிற பூர சிம்பிளா தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் சும்மா சாம்பிள் காட்டி ஒரு நாலஞ்சு கலர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நேரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம்

ஷர்ட்டா போட்டிருக்காங்க கீழ பேண்ட் ஷால் இந்த மாதிரி இருந்துருது அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் பாக்க போறவங்க எல்லாமே த்ரீ போர்த் ஹேண்டில் தாங்க வருது ஆஃப் ஹேண்டில் எதுவும் இருக்காது இது ஒரு நெக் டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது வியாபாரிகள் முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்குள்ள கடை இது ரேட்டு உங்களுக்கு அதே ஐநூத்தி அறுபது ரூபாயில இருந்து இருக்கு ஆனா லைனிங்கோட தான் இருக்கு உங்களுக்கு சைஸ்க்கு ஏத்த மாதிரி பத்து ரூபா இருபது ரூபா முன்னப்பிட்டு தான் மாறும் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு கூட குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் நல்லா ஹோல்சேல் ரேட்டு தான் நல்லா நீங்க வாங்கி பத்து ரூபா லாபம் பாக்குற மாதிரி தான் நாங்க ரேட்டு சொல்லுவோம் நீங்க தார

அந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வந்துடும் இல்லை எப்படி மாடல் இருக்குமோ அதுலயே உங்களுக்கு பேக்கிங்லாம் கொடுத்துருவோம் டிசைன் மட்டும் நீங்கள் பார்த்து கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிராஞ்சலும் மெட்டீரியலும் பார்த்துருக்கோம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையாவே பார்க்கலாம் இப்போ நான் சும்மா சாம்பிள் காண்டிதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரு எட்டு கலர் பத்து கலர் வரைக்கும் தான் காமிச்சிருப்பேன் நேரில் வந்தீங்கன்னா ஒரு நாற்பது கலர் வரைக்கும் நல்லா கலர் கலராக பார்க்கலாம் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் பார்த்துக்கலாம் துணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு உங்களுக்கு அந்த துணியோட ரகம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு கூடவே நாலு பீஸ் ப பார்த்து எடுத்து வியாபாரம் பார்க்கணும்னு தோணும் நீங்கள் வியாபாரம் பார்க்கணுன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு சிறு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கேம் வாங்க இங்கே சார் இருப்பாங்க சிஎம் சார் இருப்பாங்க எல்லாம் நீங்கள் யோசனை கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அதன்படி நீங்கள் ப செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் பார்த்துக்கலாம் சம்பாத்தியம் பண்ணலாம் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும்